ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கான ஃபஸ்ட்டு மிட்டர்மோட சிலபஸ் என்னென்ன எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், தமிழ்லேருந்து உங்களுக்கு ஆர்ட்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப், எல்லாரோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுபோக இந்த ஃபஸ்ட்டு மிட்டர்ம்லையே நீங்கள் 550 மதிப்பெண்களுக்கு மேலே, ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான போர்ஷன், ஏன்னா ஃபஸ்ட்டு மிட்டர்ம் தான் நமக்கு ரொம்ப கம்மியான போர்ஷன் அப்படிங்கிறனால, இந்த ஃபஸ்ட்டு மிட்டர்ம்லையே நீங்கள் 550 மேலே எய்ம் பண்ணி அதை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய குவார்ட்டர்லி எக்ஸாம்லேருந்து மார்க்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டடி மெத்தட், ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. உங்களுக்கான சிலபஸ் என்ன, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோவில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னம்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்முடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th அண்ட் 12th எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மேக்ஸிமம் சிலபஸ் அப்படிங்கிறது ஒரே மெத்தடில் தான் வரும், ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு. புரியுங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 யூனிட், இயல் 1, 2, 3 மூணுமே இருக்குது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 யூனிட் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸில் 12th ஃபஸ்ட்டு 4 சாப்டர் இருக்குது. 11th பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 லெசன் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்குது. ஃபிசிக்ஸில் 1-4, 11th பார்த்தீங்க அப்படின்னம்னா 1-3 மூணு மட்டும்தான். கெமிஸ்ட்ரியில் 1-2-3, 6-7-11 இது மூணு இருக்குது. 12th 11th பார்த்தீங்கன்னா 1-2, 6-7-11 மட்டும், தேர்டு சாப்டர் வந்து நமக்கு கிடையாது. பாட்னியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்க அப்படின்னம்னா 12th 11th ஃபஸ்ட்டு 3 சாப்டர். சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5th சாப்டர், 11th அண்ட் 12th ரெண்டு பேருக்குமே காமன். பயோ பாட்னியில் ஃபஸ்ட்டு 2 லெசன் 12th 11th பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு 3 லெசன். பயோ சுவாலஜியில் ஃபஸ்ட்டு 5th லெசன் 1-5 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா 11th அண்ட் 12th ரெண்டு பேருக்குமே காமன். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 1-7, 7th லெசன் வரைக்கும் உங்களுக்கு 12th இருக்குது. 5th லெசன் வரைக்கும், 6th லெசன் வரைக்கும் தான் 11th இருக்குது. காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 8th சாப்டர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா 12th, ஏன்னா 12th 28 சாப்டர் தான் உங்களுக்கு காமர்ஸில் இருக்கும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு 8. 11th பார்த்தீங்கன்னா 33 சாப்டர் காமர்ஸில் இருக்குது அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு 10 சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு மிட்டமுக்கே இருக்குது. அடுத்து அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் 12th 1-2-3 மூணு லெசன் மட்டும்தான். 11th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 லெசன் வந்து எக்ஸாமுக்கு இருக்குது. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே 1-5 அஞ்சாவது லெசன் வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிட்டமுக்கே இருக்குது. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் முதல் 6 லெசன் பார்த்தீங்கன்னா 12th முதல் 6 லெசன் பார்த்தீங்கன்னா 11th. பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸில் 4th லெசன் வரைக்கும் உங்களுக்கு 12th ஃபஸ்ட்டு 3 லெசன் பார்த்தீங்க அப்படின்னம்னா 11th. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு 6 லெசன் பார்த்தீங்கன்னா 11th அண்ட் 12th ரெண்டு பேருக்குமே. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னம்னா ரொம்ப ரொம்ப கம்மியான போர்ஷன் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் தான் அப்படிங்கிறனால, நீங்கள் தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் நீங்கள் ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரெண்டே லெசன் தான் அப்படிங்கிறனால, பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லெசனில் ஏதாவது ஒரு லெசனை நீங்கள் நல்லா தரோ பண்ணீங்க அப்படின்னம்னாலே நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் மற்றபடி உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் மட்டும்தான், இப்போ பயாலஜி குரூப்பாக இருந்தால் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணுக்கும் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னம்னா ஹிஸ்ட்ரிக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ். புரியுங்களா? நீங்கள் ரொம்ப மெனக்கட வேண்டியது அப்படின்னம்னா காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி, அக்கௌண்டன்சியில் இருக்கக்கூடிய சம் எல்லாத்தையுமே நல்லா ட்ரை பண்ணுங்கள். புரியுங்களா? ஃபஸ்ட்டு 3 லெசன் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 லெசன், அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 லெசன், கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 லெசன் நீங்கள் தரோ பண்ணீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு மிட்டமில் நீங்கள் நல்ல மார்க், அதாவது ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதுபோக உங்களுக்கான செப்பரேட் ஸ்டடி பிளான் வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய சேனலில் அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் பண்ணுறோம். இந்த சிலபஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுபோக உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்முடைய சேனலில் அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் மந்த்லி சிலபஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த PDF டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா. ஓகேவா? நம்முடைய சேனலை பற்றி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னம்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.